ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரூர் மகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிக்கன் பகோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் பகோடாவுக்கு நான் 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள்ஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள்ஸ்பூன் சோள மாவு, 1 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கடைசியாக 1 முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு மசாலா எல்லாம் சிக்கனோட நல்லா ஒன்று சேர்ந்துருக்கும். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே மிதமான சூட்டில் வச்சு சிக்கனை பொறிச்செடுங்க. அப்போ தான் உங்களுக்கு உள்ளே நல்லா வெந்திருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை பொறிச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் போடும்போது ரொம்ப அடைச்சி போடாதீங்க, கொஞ்சம் தள்ளி தள்ளி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சிக்கன் உன்னோட ஒன்றும் ஒட்டாது. சிக்கனை உடனே திருப்பி போடாதீங்க, 2 நிமிஷம் கழித்து திருப்பி போடுங்க. இப்போ ஒரு சைடு ஓரளவு நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். நான் மசாலா சேர்க்கும்போது ஃபுட் கலர் சேர்க்கலை, உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். சூப்பராக நம்ம சிக்கன் பகோடா ரெடி ஆகிடுச்சு. நான் அலங்கரிக்கிறதுக்கு நான் வெங்காயமும் கொத்தமல்லியும் மேலே வைக்க போகிறேன். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீக்கிரமாக இன்னொரு ரெசிபியோட உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.